திருப்பூரில் உள்ள பழ விற்பனை கடைகளில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ரசாயன மூலம் பழுக்க வைக்கப்பட்ட இரண்டு டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தமிழகத்தில் மாம்பழ சீசன் தொடங்கி பல இடங்களில் விற்பனை களை கட்டியுள்ளது சேலம் மாம்பழம் மல்கோவா பங்கனப்பள்ளி கிளிமூக்கு மாங்காய் என பல ரகங்களில் கடைகளில் விற்பனைக்கு வந்துள்ளன திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பழ விற்பனை கடைகளில் ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இதன் பேரில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் விஜய லலிதாம்பிகை தலைமையில் அதிகாரிகள் திருப்பூர் அரிசிக்கடை வீதி மற்றும் மார்க்கெட் பகுதிகளில் உள்ள மாம்பழ கடைகள் மற்றும் குடோன்களில் ஆய்வு செய்தனர் இதில் நான்கு கடைகளில் சுமார் இரண்டு டன் எடையில் மாம்பழங்கள் எத்திலின் மூலம் பழுக்க வைத்தது தெரியவந்தது அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கினார் you know.